Hello boys and girls, welcome to Crazy Gaming Channel. So guys, இன்னைக்கு நம்ம வந்து அந்த நியூ மோட் அதான் இந்த அப்டேட்டில் புதுசாக விட்டுருந்தாங்களே ஒன்று அரினா, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வருமே கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று வரும். ஸோ அந்த நியூ மூட் கேம் பிளே வந்து நம்ம இன்னும் போடவே இல்லை, அந்த நியூ மூட் பற்றி நம்ம எதுவும் பேசவே இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம், அதுக்காக உள்ளே வந்திருக்கேன். ஸோ வந்து நான் ஜஸ்ட் எப்படி ஒரு கேம் விளாட்லாம், அப்போ தான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அது வந்து நான் வந்து ப்ளே பண்ணதே கிடையாது இந்த மூடு வந்து, உண்மையாக சொல்லப்போனால் இது என்ன ஏதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல காட்டுது ரெட் கலரில், நானும் அந்த இடத்துல நோக்கி போயிட்டுருக்கேன். இவங்க உள்ளுக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கு போல். ஆ, அவ்வளோ தான், என் வந்துட்டா உள்ளே வந்தோடனே ஒரு கிள்ளியா கைஸ், ஒரு கிள்ளு வந்தோடனே நம்ம என்ட்ரி எப்படி சுத்தமுதும் போட்டு அடிக்கிறானுங்களே. அவள் தான் அச்சுக்கு அது மாதிரி ஏற முடியலையா, அதை போடு போடு எல்லாத்தையும் போய் கொளுத்து. ஏ, என்ன நவரம் இல்லை. ஆஹா கைஸ், அங்கே நவரம் இல்லை கைஸ், இங்கே போட்டு பயங்கரம் அடிக்கிறானுங்களே, இங்கே இறங்கிட வேண்டியதான். ஸோ கைஸ், நம்மளை அச்சு நம்ம வெஸ்ட்டை துவம்சம் பண்ணிக்கிட்டானுங்கோ. அட போயிங்களா, எஸ்கேப் ஆகக்குள்ளே என்ஷியன் ஸ்டாரை வச்சு போட்டிங்களாடா. ஸோ கைஸ், இது வந்து இந்த ஏரியாவை ஆக்கியபேட் பண்ணணுமா இல்லை கில் அதிகமாக எடுக்கணுமா, அது ரெண்டும் மூலியமாக தான் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏரியா ஆக்கியபேட் பண்ணுறது, கில் அதிகமாக எடுக்கிறது, அதை பொறுத்து கேம் இருக்குது. பட் இந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன், ஐ மீன் இந்த கேமில் இந்த மோட் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். ஸோ என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் சுத்தமாக புரியலை, இன்னும் கொஞ்சம் நல்லா புரியிற மாதிரி பார்க்கணும் போல். இருங்க, திருப்பி நம்ம அந்த இடத்துக்கே போவோம். போடா வாண்டா, என்னையோட போட்டு அடிக்கிறீங்க, பாஞ்சு வருவோண்டா இந்த காரில் இன்றைக்கி நான். எங்கடா எங்கடா இருக்கீங்க, நான் எம்டியாகுது ஆளை காணுங்க. ஸோ என்ன அந்த இடத்துல மறைஞ்சிருப்பாங்க போல, இவன் யார், ஓ நம்ம டீம்மெண்ட் தானா, ஓ நம்ம டீம்மெண்ட் இல்லை கைஸ். ஏய் அட போங்கடா, டேய் என்ன இப்படி அடிக்கிறீங்க. ஆனால் பேட்டில் ரயிலெலாம் இந்த அளவுக்கு பிளேயரை பார்க்க முடியலப்பா. ஏய் ஆ கைஸ், நெட்ஒர்க் சரியில்லை கைஸ், அதான் நம்ம போட்டு அடி வாங்கியிருக்கோம். சரி கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை அவுட் ஆகி வரும்போது கன்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி கன் வேணுமோ மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் இறங்கணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளை அந்த ஏரியாவிலே இறக்கி விட்டுறது. ஸோ டீம் வந்து ஆறு ஆறு டீம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் நாலு பேரை பார்த்த மாதிரியே இருக்குது எங்கள் டீமில். பட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு ஒரு நாலு டீமும் இல்லை மூணு எப்படின்னு தெரியல, எட்டு எட்டுன்னு நினைக்கிறேன் கவுண்டு, இல்லை 16 vs 16 அப்படி தான் போட்டிருந்தது. ஸோ இது பாருங்கள், இந்த தலைக்கு மேலே ஆரம்பம் இருக்கும் ஒன்று போட்டுங்கிறான் பாருங்கள், அவன் நம்மளாம் என்ன ஏதுன்னு தெரியல. இது போய் அடித்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ரெட்டு ஏமே காட்ட மாட்டேங்குது. ஏய் தூக்க, இங்கே பாருங்கள் தலையில் ஆரோவாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம ஆள் தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல, ஏமே காட்ட மாட்டேங்குது கைஸ். ஸோ நம்ம ஆள் தான், ஸோ இவங்களாம் நம்ம ஆள். இவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, அன்சரிக்கிறவங்க போட்டு அடிச்சுன்னுக்கிறானுங்க. ஸோ இவனும் கூட சுற்றி நம்ம முடிஞ்சளவுக்கு கீழே எடுப்போம். ஏறுங்கடா ஏறுங்கடா, எல்லோரும் நான் வந்து ரிவே பண்ணதுக்காக இது வச்சுக்கிறேன்டா, போட்டுக்கிறா எல்லாம். ஸோ கைஸ், அந்த இருக்கிறவங்க எஸ்கேப் பண்ணாமல ஏதோ எட்டி பார்ப்பான், அடி விழுவோம்னு நினச்சேன், எட்டியை பார்க்க சும்மா தான் சுட்டுக்கிறேன். ஆனால் அன்சைலேருந்து புல்லட்ஸ் பாஞ்சினே இருக்குது, நிற்காமல் பாயுதுப்பா புல்லட்ஸ். எங்கே இருந்தா இதுக்குள்ளேருந்து ஒரு கேஸ் அடிக்குது. பாருங்களேன், ஒரு அடி வாங்கி பாயிண்ட்ஸை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் அந்த ரோபோ கேரக்டர். அந்த சைட்லேருந்து வேறு புல்லட் பாயிறியாயோ, சுற்றி நின்று பார்த்து அடிக்கிறா. ஆஹா, ரைட்டு லெஃப்ட்னு அடிக்கிறானுங்க கேஸ். இருங்க கேஸ், இந்த ரோபோ கேரக்டர் திருப்பி வந்துருக்குறான் பாருங்க. யார் அடிக்கிறதுனே தெரிலப்பா எனக்கு, எல்லாத்துலையும் எனிமையாக்குறான். ஐயோ, நான் துதுர்னு ஏற்றுக்கிறேன்னா அவள் தான் கைஸ், பவர் ஆன் பண்ணி விட்டு சண்டை போட வேண்டியதாங்க கைஸ். வாழ 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 தள்ள முடியும், வாழ 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 வாழ. ஏய், அது எனக்குறா ஆடா பாயிங்களா, அநியாயமாக இல்லையாடா அவங்களுக்கு. நான் அவ்வளோ அடிப்பேனா லாஸ்ட்டாக அவனு தொட்டு விட்டு போயிட்டானுங்க. ஸோ விடுங்க, டீம்மேட் கில்லாவே பார்ப்போம். இங்கே போடுங்க, பட படப்படாடா, அது அது அதையும் போட்டிங்களாடா. இவன் உள்ளதான் இருக்கான் போல, தொந்துட்டேன் நான் வந்துட்டேன்டா. எங்கடா இருக்கேன், பின்னாடி தான் இருக்கானா. அதான் என்னப்பா, கொஞ்ச நேரத்துலேயே அடி நின்று போச்சு அப்படின்னு எதிர்பார்த்தேன், முஷ்டானுங்க அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேஸ் இருக்கு பாருங்க, இது ஒரு கிலாச்சும் எடுத்துருந்தோம்ப்பா வந்ததுக்கு. ஸோ கண்டவனைக்கு டேமேஜ் தான் போகுது, பயங்கரமான அடி வாங்கி போயிடாங்கய்யா. அதான் என்ன, நெட்ஒர்க் தான் எனக்கு சில டைம் இது பண்ணுது, மகார் பண்ணுது, அதனால தான் என்னான்னு தெரியல. என்ன சரி ஓடிட்டுருக்கான் பாருங்க, யூனியம் போட்டானுங்க. நம்மளாம் வேறு லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆப்போனன்ட் தான் அதிகமான பாயிண்ட்டில் இருக்காங்க போல், நாங்கள் வந்து வெறும் 30% தான் இருக்கோம். ஸோ ஆப்போனன்ட் தான் மிகப்பெரிய கவுண்ட் பாயிண்டில் இருக்கிறான். இவர் இதுக்குள்ளே உட்காந்துக்கிறான் பாருங்க, வட்டத்தை போட்டுக்கிட்டு நான் வட்டத்தை வச்சு விட்டேன். ஸோ கைஸ், எவனோ ஒருத்தன் ஸ்கேனரை போட்டு விட்டான். ஏ இது வந்துட்டாடா, ஏய் இங்கே இருக்க நீங்கள் போட்டிங்களாடா. ஸோ ஓகே, இனி அந்த சரி ஏதோ ஒரு கேஸ் இருக்கான்னு பார்ப்போம், அதையாச்சும் போடுவோம். ஸோ ரைட்டு, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்கிபேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்கிபேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆப்பனன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க போல். அவனுங்க தான் ரொம்ப, நான் உள்ளே வரும்போதே லெவல் அவங்க அதிகமாக இருந்தா அந்த அப்படியே கண்டினியூ ஆகுதா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏன்ஷியன்ஸ் தான் சும்மா வச்சு செய்யுது ரேலி கை, சும்மையில் செம்மையாக அடிக்குது ஏன்ஷியன் ஸ்டார். பட் என்னன்னா எனக்கு வந்து என் டிவைஸில் ஆடும்போது வந்து எனக்கு அதை ஒழுங்காகவே ஹேண்டில் பண்ண முடியலை. ஸோ இவன் டிவைஸில் அதை ஆடி பார்க்கணுன்னு தான் இருக்குது. இவன் டிவைஸில் ஆடிட்டு என் டிவைஸில் ஆடும்போது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு, அதனால் இது எடுக்கவே இல்லை. ஸோ வந்து நம்ம அதை வச்சு கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க ட்ரைனிங்கில் போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்கே நம்ம கேம் ப்ளே பண்ணுற டைம் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டைமே, இல்லை போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது இதெல்லாம் எங்கே நடக்கிற விஷயமா? ஓகே இந்த ஏதாச்சும் நம்ம பெரிய கேரக்டர் ஒன்று எடுத்துன்னு வந்துக்கிறோம். ஓ நம்ம ஆளுங்க தான் நான் ஒன்றுங்களா நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏன்ஷியன் ஸ்டாரை வச்சு முடிஞ்சளவுக்கு ஒரு கேம் ப்ளே போடுவோம். ஸோ அந்த சைட் தான் சாப்பிட்டுருக்கு இடம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் என் புல்லட்லாம் பாஞ்சு பாஞ்சு வருது. வாங்கடா அங்கே வாங்கடா, இந்த இடத்துல உட்காந்து முடிக்க போகிறீங்களா? அவன் தான் வந்து ஒரு கேஸை போட்டாச்சு. சீல் ரீசார்ஜ் பண்ணுறாராமா? சீல் ரீசார்ஜ் அந்த சைட் தான் சார் இருக்கானுங்க. வாங்கடா வாங்கடா, என் பின்னாடியே வாங்கடா. ஏறி 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 ஏறி, அங்கே இருக்கணும் எல்லாரையும் போட்டுதில்லி. நம்ம பாருங்கள் என்ன அளவுக்கு ஸ்கோர் இருக்கிறோம் பாருங்கள். நம்ம நம்ம 41 தான் இருக்கிறோம். அங்கே ஆப்போனன்ட் பாருங்கள் 96% சும்மா கன் மாதிரி நிற்கிறாயா? போடு போடு, நம்ம எதாவது அடித்து ஏற்றி விடுவோம். சுகேஷ் நம்ம ஒரு அடிக்கு 30 points ஏதோ கிடைக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு அடித்து தள்ளுவோங்க. சரி இதுனா ஓ ஓ குண்டு, ஓகே இப்போ தான் ஏன் புரியுது. அந்த இடத்துல பயங்கரமாக செய்கிறானுங்க. எப்படி எஸ்கேப் ஆகி வந்தாச்சு, எதுக்கு தான் இந்த கேரக்டர் எடுத்துன்னு வந்தான்னு தெரில, எதுவோ எடுத்துன்னு வந்தாச்சு. சரி ஓகே இல்லை பண்ணுவோம். ஸோ கேஸ் ஆப்பனண்ட்டு தான் வின் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஆனால் எந்த அளவுக்கு போயிட்டுக்கிறானுங்க பாருங்கள். இதுதான் இந்த இடத்துல ஒழுங்கிக்கலாம் சார்ரா, உங்களை அடித்து எப்படி ஏறி வர மாதிரா? ஆஹா என்ன போட்டானுங்களே. ஸோ திருப்பி கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கி விட்டது. ஸோ திருப்பி இந்த கேரக்டரை மாற்றிடலாமா இல்லை இதே கேரக்டர் வச்சுக்கலாமா? மாற்றுவோம். ஏன்னா நல்ல பிரயோஜனமான கேரக்டர்லாம் தூக்கி வச்சுக்கிறீங்களா? ஏன்னா நான் மொத்தம் கேம் ப்ளே பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் தான் எடுப்பேன். எந்த கேரக்டர் சரி கொடுங்க இவனை எடுப்போம். எல்லோரும் இருட்டு வளையத்துக்குள்ளே போட்டு மூட்டுவோம். ஆனால் பாருங்களா அதுக்குள்ளேயே வாடா மேட்ச் வின்னு. ஸோ கைஸ் இந்த கேம் வந்து நம்ம மீண்டும் நல்லபடியாக ப்ளே பண்ணி ஒரு வீடியோ போடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சும்மா ப்ளே பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு.